Hello friends, welcome to Lily's Kitchen. Friends, நான் ஜாம் பண்ணலாம்னு இருக்கேன். இது வந்து வாட்டர் ஆப்பிள்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், மலையாளத்தில் வந்து சாம்பக்கா. இது வந்து என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் கொடுத்தது தான். இதை நான் அப்படியே வச்சுருந்தேன், ஒன்று சாப்பிட்டேன், நல்லா இருந்துச்சு. ஸோ அப்போ நான் யோசித்தேன் ஜாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ கோவிட் சுச்சுவேஷன் எல்லாம் இருக்கிறதுனால இது வந்து கோல்டு, ரொம்ப ரொம்ப இன்டேக் பண்ண முடியாது. அதனால் இதில் நான் ஜாம் பண்ணலான்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை வந்து இப்படி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். இதில் சின்ன ஒரு சீடு இருக்கும், அதை நம்ம பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது உள்ள வந்துட்டு பூச்சி இருக்கும். பூச்சி மீன்ஸ் இது எறும்பு, குட்டி குட்டி எறும்புங்க இருக்கும். அதை வந்துட்டு நம்ம கட் பண்ணிவிட்டு திரும்ப நம்ம வாஷ் பண்ணிக்க வேண்டியதான். போயிடும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. கேரளாவில் எங்கள் வீட்டில் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது இது வந்து இந்த கலரில் இருக்குது, அது வந்து இன்னும் பிங்க் கலரில் இருக்கும், லைட் பிங்க் கலரு, ஒயிட் கலரும் இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃப்ரூட் சாப்பிட. இது வந்து உங்களுக்கு பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்லலாம் கிடைக்கும். கோவிட் மட்டும் இல்லை, இந்த சுச்சுவேஷன்லனா நாங்கள் இது அப்படியே சாப்பிட்டுட்டு இருப்போம். ஜாமெல்லாம் செய்ய வெயிட் பண்ணியிருக்க மாட்டோம், அப்படியே சாப்பிட நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது இப்போ இது நம்ம குட்டி குட்டியாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நான் இது இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வாஷ் பண்ணினேன், திரும்ப வாஷ் பண்ணிட்டேன் நான். இப்போ வந்து நமக்கு ஒரு சின்ன துண்டளவு பட்டை, இது மிக்சர் ஜாரில் சேர்த்துடலாம், இதுவுமே சேர்த்துடலாம். இதில் வந்து வைனு அப்புறம் ஜூஸ் எல்லாம் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஜம்ப் பண்ணாலும் நல்லாயிருக்கும், ஏன்னா இது கெட்டு போகக்கூடாது இல்லைங்களா, ரெண்டு நாள்லலாம் இது ஸ்பாயில் ஆகிடும். சேம் அதனால் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நான் சிம்பிள் மெத்தடில் நான் காமிக்கிறேன். இப்போ இது போட்டாச்சு. போட்ட பேர் ஒரு போல் அளவு சுகர் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இது பார்த்துட்டு உங்களுக்கு இன்னும் சுகர் தேவைன்னா நீங்கள் திரும்ப ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. போட்டுட்டு நல்லா மிக்சியில் பிளெண்ட் பண்ணி எடுக்கணும். இப்போ நான் இது பிளெண்ட் பண்ணிட்டு வரேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் நல்லா இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இது லைட்டு ரோஸ் கலரில் இருக்குது இல்லைங்களா, இது குக் ஆக ஆக நல்ல ரெட்டு நல்ல கலரில் இருக்கும். நீங்கள் ஃபுட் கலர் ஏதாவது போட தேவை இருக்காது. நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இது சூடானதுமே இது ஊற்றணும் ஃப்ரெண்ட்ஸ். பேனு கொஞ்சம் சூடான பேர் இது ஊற்றணும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போது வந்து பேன் நல்லா சூடாயிடுச்சு, மீதிக்கு ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா இது ஊற்றிட்டு நல்லா இது ஸ்டேர் பண்ணினே இருக்கணும். நீங்கள் நல்லா கொதிச்சு 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 நல்லா இது சுண்டிடணும். சுண்டின பிறகு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஈஸி அண்ட் சிம்பிள் மெத்தடு தான், பசங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்தி ப்ரெட்டெல்லாம் இருந்துச்சு, நீங்கள் தேய்ச்சி கொடுத்தா சூப்பராக இருக்கும். வெளியே வாங்குறதோட இந்த மாதிரி வீட்டில் நம்ம எது ஃப்ரூட்ஸ் இருக்கோ அதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தி. ஸோ இது ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நல்லா கொச்சி சுண்டணும், அப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள் நல்லா கொதி வருது. இது வச்சுட்டு நீங்கள் அடுப்புக்கிட்டே நிற்க வேணும்னு அவசியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் போய் நீங்கள் உங்களுடைய வேலை ஏதாச்சும் பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, கிச்சனில் ரொம்ப நேரம் நிற்க பிடிக்காதவங்க இது கொஞ்சம் பேஷன்ஸாக தான் பண்ணணும் நீங்கள். ஏன்னா ரொம்ப டைம் எடுக்கும் இதுக்கு, இது வந்து சுண்டுற அளவுக்கு டைம் எடுக்கும், ரொம்ப நேரம் பிடிக்கும். அதனால் கொஞ்சம் முன்னாடி சொல்லிட்டு நல்லாயிருக்கும் இல்லைங்களா. ஏன்னா நான் வந்துட்டு இந்த வீடியோ வந்து எடிட் பண்ணி போடுறதுனால உங்களுக்கு கம்மி டைம் தெரியும், ஆனால் செய்கிறப்போ ரொம்ப டைம் எடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிச்சு, தண்ணியே இல்லை இப்போது. பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சி பாருங்கள் பாருங்கள், இப்படி எடுத்தால் இப்படி இப்படி இருக்கணும் பாருங்கள். கீழே விட ரொம்ப லேட் ஆகுது, வீடாது பாருங்கள், இப்படி இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா. இப்போ வந்து இதை வந்து ஆற வச்சிடணும். ஆறந்தமே இன்னும் கொஞ்சம் டைட் ஆகும், இது கொஞ்சம் பாருங்கள் இது ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிட்ட பேர்
இது ஆறிட்ட பேர் ஒரு ஜாம் பாட்டில் நம்ம போட்டு வச்சுக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ஜாம் ஆப்பிள் வட்டர் ஆப்பிள் ஜாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா ஆறிச்சு, நல்லா ஆற வச்சிட்டேன் நான். இப்போ இதை வந்து நம்ம ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கலாம். இப்போது உங்களோட ஜாம் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, ஒரு பாட்டில் இப்படி போட்டு வச்சிங்கன்னா ஜாம் ரெடி. இந்த மாதிரி நீங்கள் எந்த ஃப்ரூட்ஸில் வேணாலும் செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ், மேங்கோலேயும் செய்யலாம், நல்லாயிருக்கும். எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லை, கெமிக்கல்ஸ் இல்லை, நேச்சுரல் ஹோம்லி வீட்டில் பண்ணக்கூடியது. பசங்க நல்லா தாராளமாக கொடுக்கலாம். என்னென்னா சுகர் கண்டென்ட் ஜாஸ்தி இருக்குது, அவ்வளோதான். நீங்கள் நாட்டு சக்கரை வேணாலும் போட்டு செய்யலாம். இப்போது இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக என்னோடய சேனல் பார்க்குறீங்களா, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் மீ. தேங்க்யூ.